வணக்கம் சார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம பாருங்க இது ஏகே கிரானைட் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஏகேக்கூடிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம பாருங்க இது ஏகே கிரானைட் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஏகே கிரானைட்ல இருக்கோம். இது பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பாலிஷ், மெட்டீரியல்லாம் எந்த மாதிரி இருக்குது, கிரானைட் எப்படிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் எடுக்கணும், நேச்சுரல் கலர்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, திக்னஸ் எந்த மாதிரி திக்னஸில் நம்ம வாங்க வேண்டியது, இப்போது எது கமர்ஷியலுக்கு எது நம்மளுக்கு ஓன் யூஸ்க்கு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரேட் வந்து சீப்பாக எடுத்தால் நல்லாயிருக்கும், எப்படி மெஷர்மெண்ட் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட் ஸ்டோன்ஸ்க்காக நான் உங்கள் ஃபாதில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ப்ராசஸ் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க இந்த ஃபேக்ட்ரியில், உங்களுக்கு எந்த மாதிரி கிரானைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேரடைஸு பிங்க், பேரடைஸ் கிரேன்னு வாங்க. பேரடைஸ் பிங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து வந்து 10 feet வரும், ஹைட் வந்து 3 feet வரும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18+ வரும். ஃபோர் சைடும் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கட்டர் பிளேடு இருக்கும், அதில் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பேட்டர்ன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு, லென்த்தில் மூமெண்ட் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன்னு, பிங்க் லைன்னு, பிளாக் லைன்னு இதெல்லாம் கலந்து வரதான் அங்கே பேரடைஸ். இதிலே பார்த்தீங்கன்னா பேரடைஸ் கிரேன்றது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இது வந்து பேரடைஸ் கிரேன்னு வாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிங்கோட இது வந்து கொஞ்சம் லைட் மூமெண்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். உங்களுக்கு வந்து அப்பாக்சி கலர் அப்பாக்சி எல்லாம் போட மாட்டாங்க, 100% நேச்சுரல் மெட்டீரியல். இது வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 11 feet வருது, ஹைட் வந்து 3.5 அடி வருது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18+ வருது. சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க, இதில் கிராக் எதுவும் இருக்காது. நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் ஆகிறது வந்து லைனர் பாலிஷ்னுவாங்க. லைனர் பாலிஷ்ன்றது வேற எதுவும் இல்லைங்க, ஆட்டோ பாலிஷ்னுவாங்க, 9 head உள்ள மிஷின். இந்த ஆட்டோ பாலிஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராக் உள்ள கல் வந்து பாலிஷ் ஆகாதுங்க. அதே பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 18+ மேலே இருந்தால் தான் இதில் பாலிஷ் ஆகும். ப்ளஸ் இது வந்து எல்லாமே சென்சார் பேஸ் யூஸ் பண்ணி இந்த மிஷின் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. நிறைய கஸ்டமர்ஸு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிற கல் வந்து டல்னஸ் ஆகுது, பொரிச்சல் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கல் வாங்கும்போது ஹார்ட்னஸ் அதிகமாக உள்ள கல்லாக வாங்கணும். சாஃப்ட்னஸ் உள்ள கல்லாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 100% வந்து பொரிச்சல் ப்ராப்ளம் வரும், பாலிஷ் வந்து டல்னஸ் ஆகும். ஏன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் கல் வந்து அவ்வளோவா வந்து இதாகாதுங்க, ஹார்ட்னஸ் இருக்கிற கல் வந்து நல்லாயிருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க.